ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குவிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியது தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குவிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற படம் வடக்கப்பட்டி ராமசாமி. கார்த்திக் யோகியுடைய டைரக்ஷனில் சந்தானமுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கக்கூடிய திரைப்படம் தான் வடக்கப்பட்டி ராமசாமி. வடக்கப்பட்டி ராமசாமி படத்தினுடைய டைரக்டர் கார்த்திக் யோகி, படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன், படத்தினுடைய எடிட்டர் சிவநந்தீஸ்வரன். படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சந்தானம் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அவரோட சேர்ந்து மெகா, ஆகாஷ், நிழகல், ரவி, எம்எஸ் பாஸ்கர், மாறன் மற்றும் லொல்லுசபா டீமில் இருக்கக்கூடிய பல பேர் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து முட்டை ராஜேந்திரன் அவர்களும் இருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, வயிறு குலுங்கு சிரிச்சிட்டு வெளியில் வர விதமாக தான் படத்தினுடைய கதையை வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு மூட நம்பிக்கையை சம்மந்தப்பட்ட ஒரு கதைக்களமாக இது அமைஞ்சிருக்குது. படத்தின் கதாநாயகன் சந்தானம் அவர்கள் சுத்தமாக கடவுள் நம்பிக்கை அப்படின்றது இல்லாத ஒரு கேரக்டர். அண்ட் அவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாததுனால கடவுள் நம்பிக்கை கொண்டவங்களை மூட நம்பிக்கை மூலமா பணத்தை சம்பாதிக்கணும்னு நினச்சி அதுக்காக என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவார். ஸோ யாருக்கெல்லாம் கடவுள் பக்தி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்ற மாதிரி நிறைய மூட நம்பிக்கையை வந்து அவங்களுக்குள்ள புகுத்தி அதில் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சந்தானம் அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் கோவில் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு எது ஒன்று பார்த்தாலுமே அதை வச்சு நம்ம காசு பண்ணணுன்றது மட்டும்தான் ஒரு குறிக்கோளாக இருக்குது. அண்ட் படத்தினுடைய கதைக்களம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70s 80s பீரியட் மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஸோ இப்போத்திய கரண்ட் பீரியோ இது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பீரியாடிக் மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் ஃபைனலி அவரே வந்து ஒரு கட்டத்தில் கடவுள் நம்பிக்கை வரக்கூடியவராக ஆகிறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து நிஜமாலே அது கடவுள் நம்பிக்கை தான் வந்ததா இல்லைனா அதனால வேற என்ன ஏற்பட்டதுன்றதா ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்னோட ஒரு கொடுத்துருக்கக்கூடிய படம் தான் இந்த வடக்கப்பட்டி ராமசாமி. வடக்கப்பட்டி ராமசாமி படத்தினுடைய டைட்டில், படத்தினுடைய டைரக்டர் ஒரு தீவிரமான கவுண்டமணி ஃபேன் அப்படின்றதுனால அவருடைய ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடிய டயலாக் தான் வடக்கப்பட்டி ராமசாமின்னு ஒரு காமெடியில் வரக்கூடியதை எடுத்து இந்த படத்துக்கு டைட்டிலாக வச்சுருக்கிறாரு. ஆல்ரெடி இந்த காம்போ கார்த்திக் யோகி மற்றும் சந்தானம் அவர்கள் டிக்கிலோனா படம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வெற்றி கூட்டணி மறுபடியும் இந்த வடக்கப்பட்டி ராமசாமிலையும் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. அண்ட் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. மேகா, ஆகாஷாக இருக்கட்டும், நிழகல் ரவியாக இருக்கட்டும், எம்எஸ் பாஸ்கர் அவர்களாக இருக்கட்டும், முட்டை ராஜேந்திரன் அண்ட் லுல்லு சபாவில் வரக்கூடிய பல பேர், மாறன், எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்களுக்கான கேரக்டர் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. விஜய், மரியா, ஜான் விஜய் அவங்களும் வந்து ஒரு வில்லனிக்கான அதே சமயத்தில் என்டர்டெயின் பண்ணுற விதமான பல காமெடிகள் இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. படத்தினுடைய கதைன்னு எடுத்துக்கிட்டால் கதைன்னு பெருசாக எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அதிகமான ஒரு காமெடிஸ் அப்படி மட்டும் கொடுத்துருக்கக்கூடிய, அதாவது லாஜிக்காக யோசிக்காமல் மொத்தமாக நீங்கள் போய் நல்லா சிரிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்டான ஒரு மூவியாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி ஜேனரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பலவிதமான மூட நம்பிக்கைகளையும் சரி, அதே சமயத்தில் எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுன்றதும் ஃபைனலாக ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு ட்விஸ்ட்டோடு கொடுத்துருக்கக்கூடிய படம் தான் இந்த வடக்கப்பட்டி ராமசாமி. அண்ட் படத்தினுடைய எடிட்டர் அவருடைய வேலையை ரொம்பவே பக்காவாக பண்ணியிருக்கிறாரு, சிவானந்தேஸ்வரன். அண்ட் அதே போல் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ரொம்ப அழகான அந்த பீரியாடிக் ஃபீலை கொடுக்குற விதமாக அவருடைய சினிமோட்டோகிராஃபி இருந்திருக்குது தீபக் அவர்களது. மொத்தத்தில் படத்துக்கு தேவையான கரெக்டான ஒரு பிஜிஎம், அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக்கை வந்து ஷான் ரோல்டன் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. அண்ட் எப்பவும் போல் சந்தானம் படம்னா காமெடி மட்டும்தான் இருக்கும் நம்பிக்கிட்டு போகிறவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அழகான திரைக்கதையை இந்த படத்துக்கு அமைச்சிருக்கிறாரு டைரக்டர் கார்த்திக் யோகி அவர்கள். இந்த வீக்கெண்டை வயிற்குலுங்க சிரித்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஸ்பெண்ட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.